இன்னைக்கு வந்து எல்லாம் வந்து நார்மல் நாளுங்க, அதாவது தேஜப்போல பொதுமக்கள் இங்கே ஒன்று சேர்ந்துருக்கோம். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மே ஒன்றுன்றது வந்து தொழிலாளிகளுக்கான ஒரு நாள். இன்னைக்கு வந்து நம்ம வந்து அங்கங்கே ஸ்ப்ளிட்டாக இருக்கோம். ஒரு சில பேர் பெங்களூரில் போய் வேலை பார்க்குறாங்க, ஒரு சில பேர் அந்தந்த ஏரியாவில் சென்னை அங்கங்கன்னு போயின்னு இருக்கிறோம். ஆனால் ஒத்து மொத்தமாக ஒரு சீசனில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருந்தது மைண்ட்ஸ் தான். இந்த மைண்ட்ஸ் தான் நம்மளுக்கு எல்லாருக்கும் ஒரு ஒருத்தருக்கும் சோல் போட்டுச்சு. ஒரு 3-4 தலைமுறையாக நம்ம மைண்ட்ஸ் கெனிவுள்ள போயிட்டு தான் நம்மளுக்கு சம்பாதிச்சு நம்ம வாழ்வாதாரம். நம்ம ஒரு 6-7 தலைமுறைக்கு முன்னாடி நம்ம எப்படி வாழ்ந்தோம்னு தெரில. இதெல்லாம் இங்கே வந்த பிறகு தான் நம்மளோட வாழ்வாதாரமே மாறுச்சு. கண்டிப்பாக நம்ம இந்த மைண்ட்ஸுக்கு ஒரு ஒருத்தரும் இன்றைக்கி ஒரு கேட்டு வச்சுக்கிறாங்கன்னா வந்து நம்மளுக்கு கோயில் நான் வந்து மைண்ட்ஸ் தான் நம்மளுக்கு ஒரு கோயில். அந்த கோயில் மூலிமா தான் நம்மளுக்கு எல்லாருக்கும் வழிகாட்டுது. ஸோ இந்த நாள் அன்றைக்கி வந்து நம்ம யங்ஸ்டர்ஸ் என்ன பண்ணணும்னா, நிறைய பேர் அந்த மைண்ட்ஸில் ஓட்டின வீல் பார்த்தோமா என்னன்னு தெரில. மேபி ஒரு சில பேர் தான் பார்த்துருப்பாங்க, தம்பி அவங்களாம் யாரும் பார்த்துருப்பாங்க. ஸோ நீங்கள்லாம் வந்து அந்த லெகசி இந்த மாதிரி பெரியவங்ககிட்ட வந்து நீங்களாம் தான் அடுத்தது இந்த ஊரை காப்பாற்றணும், இந்த மண்ணை காப்பாற்றணும், இந்த மண்ணு மேலே பற்று வைக்கணும். ஓகேங்களா? கண்டிப்பாக அதெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஐயா மூத்தவர் ஐயா மோகன் ராஜ் வந்து மைண்ட்ஸில் வேலை பார்த்த ஒரு தொழிலாளி. அதையும் தாண்டி வந்து ஐயா வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கலைஞர், பெரிய கலைஞர். இந்த சிலம்பு, நாடகம், அது போல் பல விஷயம்லாம் வந்து கேஜ வில்லேஜர்களுக்கு ஒரு சீசனில் கற்றுக் கொடுத்தவர். இந்த நாள் அன்னைக்கு தொழிலாளர் நாள் அன்னைக்கு வந்து அவரை நம்ம கௌரவப்படுத்தினா வந்து இதுக்கு முன்னாடி வந்து நம்ம தொழிலாளிகள் யார் யார் உயிரோடுக்கிறாங்களோ மண்ணுக்கு கீழே கூறுவோம். கிட்டத்தட்ட ஒரு 3000-4000 தொழிலாளி வந்து கீழே வந்து புதஞ்சிட்டு இருக்கிறாங்க. அவங்க உடம்பு கூட வெளியே எடுத்துன்னு வரல. அது போல் மண் இது, அந்த மண்ணுக்கெல்லாம் அந்த ஜனங்களுக்கு அந்த மண்ணுக்கு வந்து இன்னைக்கு நம்ம வந்து ஒரு